என்னப்பா சீக்கிரமா வரேன் சொன்னாப்ல, இன்னும் அழக்கான என்னப்பா என்னப்பா. ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ம், ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல. ம், டே வாங்கடா 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 வாங்கப்பா. வாழும் ஆயத்தமா நாயகனே. பிரதர், சர்ச்ல ஏசி இருக்கா? பொதுவா இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெல்லாம் நான் வர்றதில்ல, கிராமத்து சபை வேற. ஏதோ ஆலய பிரதிஷ்டையா, நான் தான் வந்து திறக்கணுமா? கிறிஸ்தவ பாடல் உலகின் முடி சூடா மன்னனே. சொன்னதா இருக்குமோ ஐயா, சீக்கிரமா திறக்கணும். வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேச எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா. Hi, your grandfather. Old man, how are you? ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க? ஆனா இப்ப நானு சர்வதேசம். Hey, hallelujah. Hey, praise the Lord. ஐயா செய்து கொஞ்சம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கில் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா போட்டுவியா? சபையார் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள்லாம் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா. போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமாயா இது? தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய. பாஸ்டர், ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்? ஐயா, அவர் சொன்னது சேர்த்தாயா? ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம். பாஸ்டர், என்ன எல்லாரும் போயிட்டாங்க? போகத்தானே செய்வாங்க. என்ன பாஸ்டர் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன நடந்துச்சு?
இந்த சர்ச் ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா அண்ணே? அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னையா சொல்கிற? சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனாக உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க. அண்ணே நீங்கள் ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ ஒரு தாழ்மையாக இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பாங்கண்ணே. அண்ணே உங்களை காப்பி அடித்து நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஆனால் நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் இப்படி தானே பண்ணுறாங்க. பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க? பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதி உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்லை, நாங்கள் எதுக்குண்ணே? ஏய் வார்த்தை ஒன்றே போதும், கோடா கோடி வேண்டாம் உம் கிருபை.
கிருபை மட்டும் போதும், சொந்தம் பந்தம் வேண்டாம்பும் சன்னிதானம் போதும். நீர் மீண்டும் வரும்போது உந்தன் திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும், நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல.